வணக்கம். இது எங்களுடைய ஐந்தாவது லெசன். இதுக்கு முன்னைய லெசன்ல எல்லாருமே கேட்ட கேள்விகளுக்கு சரியான விடைகளை கொடுத்திருந்தீங்க. அப்படினால படித்து கொண்டது உங்கள் எல்லாருக்கும் நல்லாக விளங்கி இருக்குது என்றதை அது எடுத்து காட்டியிருக்குது. அதுக்கு முன்னைய லெசன்ஸில் நாங்கள் கற்றுக்கொண்டது எல்லாத்தையும் ஒரு மேலதிக விளக்கம் கொடுக்கும் ஒரு செஷனாக நாங்கள் பார்த்திருந்தோம் போன வாரத்தின் லெசனை. அதுக்கேற்ற வகையில் எல்லாரும் அதை விளக்கி கொண்டு மிகவும் நல்ல முறையில் பதிலளித்திருந்தீர்கள். அதிலிருந்து நீங்கள் எல்லாத்தையும் விளங்கி கொண்டீர்கள் என்றதை அறியக்கூடியதாக இருந்தது. அதற்கு என்னுடைய மகிழ்ச்சிகளை தெரிவித்துக் கொண்டு மேலும் நாங்கள் இந்த ஸ்ருதி தாளம் இந்த ரெண்டிலும் தான் நாங்கள் பயிற்சிகளை அடைய வேண்டும். எப்படி ஒரு எந்த ஒரு சமயத்திலும் எந்த ஒரு மதத்திலும் அல்லது எந்த ஒரு கல்வியிலும் ரெண்டு விடயங்கள் முக்கியமானதாக இருக்கும். எங்களுடைய வாழ்க்கையிலும் ரெண்டு விடயங்கள் முக்கியமானதாக இருக்கும். அம்மா அப்பா, அதே போலத்தான் ஸ்ருதிலயம் ரெண்டும் மாதா பிதா, அதாவது அம்மா அப்பா என்று இசையிலே சொல்லி வைத்தார்கள். இசையை பொறுத்தவரை மட்டுமல்ல, நீங்கள் அம்மை அப்பன் அல்லது இந்து சமயத்திலே அம்மையும் அப்பனும் இரண்டு பேரும் சேர்ந்து வந்து அருளினார்கள் என்று சொல்வார்கள். அதே போல சிலுவை, சிலுவையிலேயும் ஒன்று கீழிருந்து மேல் நோக்கி, மேலிருந்து கீழ் நோக்கி இப்படி நிலைக்குத்தாக இருக்கும், மற்றது இப்படியே கிடையாக பயணிக்கும். இவை எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் எடுத்து காட்டுகின்றன. வாழ்க்கையில் அல்லது எங்களுடைய எந்த ஒரு கல்வியிலும் நிலைக்குத்தாக பயணிக்கவும் கிடையாக பயணிக்கவும், அதாவது நிலத்துக்கு சமாந்தரமாக பயணிக்கவும் என்று எங்களுக்கு ரெண்டு விடயங்கள் எப்பொழுதும் அவசியமாக இருக்கும். இந்த ஸ்ருதி தாளம், அதாவது ஸ்ருதி லயம், உண்மையிலே ஸ்ருதி லயம் என்று சொல்ல வேண்டும், ஸ்ருதி தாளம் என்று நாங்கள் நீண்ட காலமாக சொல்லி பழகிவிட்டோம் மியூசிக் கிளாஸஸ்ல. ஸ்ருதியும் லயமும் தான் முக்கியமானவை. லயத்திலிருந்து அதுக்கு பின்னுக்கு பல விடயங்கள் சேர்ந்து வந்து சேர்ந்ததுதான் தாளம். ஸ்ருதியிலிருந்து அதற்கு பிறகு பல விடயங்கள் சேர்ந்து வருபவைதான் ஸ்வரஸ்தானங்கள் அல்லது ஸ்வரங்கள், ராகங்கள். அப்ப இந்த ஸ்ருதியிலிருந்து மேல் நோக்கி செல்பவை இந்த நிலைக்குத்து அச்சு, அதாவது நாங்கள் பாடும்போது கூட குறைய எங்களுடைய ஆசிரியர் சொல்லுவார், அதாவது இசை ஆசிரியர், யாருடைய இசை ஆசிரியராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கூட்டி பாடுங்க, கொஞ்சம் குறைங்க குறைங்க. அப்ப இதுல கூட்டி குறைச்சு என்று சொல்றது நாங்கள் முன்னைய வகுப்புகளிலே பார்த்த மாதிரி, கூட்டுங்கோ என்பது சத்தத்தை அல்ல, ஸ்ருதியை மெல்லிய குரலிலே பாடுவது அல்லது மொத்த குரலிலே பாடுவது, கனமான குரலிலே பாடுவது என்பது ஸ்ருதியை தான் குறைப்பது. பேஸ் வாய்ஸ்
என்று சொன்னால் கனமான குரல், அதாவது வேறென்றுமில்லை, குறைந்த சுருதியிலே கேட்பதற்கு இனிமையை கொடுக்கக்கூடிய குரல், பேஸ் வாய்ஸ். இனிமையான குரல் என்று அல்லது கனிவான குரல் என்று உண்மையிலேயே தமிழிலே சொல்கின்ற போது நாங்கள் இனிமை கனிவு இந்த ரெண்டையும் உயர்ந்த சுருதிக்கு நாங்கள் ஒப்பிடுகின்றோம். ஒப்பிடுவது வழக்கம், இருந்தாலும் உண்மையில் அப்படி அல்ல. உயர்ந்த சுருதியுடைய குரல் இனிமையான குரல் என்று அர்த்தம் கிடையாது. அதேவேளை தாழ்ந்த சுருதி உடைய குரல் தான் இனிமை என்றும் அர்த்தம் கிடையாது. இதிலே இந்த எங்களுடைய குரலை படைத்தவனினுடைய அந்த கெட்டித்தனம் என்ன என்று பார்க்கின்ற போது, தாழ்ந்த சுருதியில் உள்ள ஒரு குரலை அதுக்குள்ளேயும் வல்லமையை தந்திருக்கிறார் கடவுள். எங்களோட பிள்ளைகள் அல்லது இந்த காலத்து பிள்ளைகளாகிய நீங்கள் பார்த்தீங்களா, பேஸ் பேஸ் என்று சொல்லி ரசித்து கொண்டு திரிவீர்கள். ஒரு சினிமா பாட்டில கூட நல்ல பேஸ் டப்பாங்குத்து பாடல் என்று சொல்லுவீங்க. டப்பாங்குத்து பாடல்களிலே அந்த கும் கும் என்று வருகின்ற முழக்கம் மாதிரியான சத்தங்கள். அப்ப பேஸுக்கு நல்ல உதாரணம் இடி முழக்கம். இடி முழக்கம் பும் என்று அடியிலிருந்து ஆரம்பிக்கும். அப்ப அப்படியான இடி முழக்கம் தாழ்ந்த சுருதியை உடையது. அதுக்காக தாழ்ந்த சுருதி என்பது மிரட்டும் என்பதல்ல, இடி முழக்கம் மிரட்டுறது மாதிரி, நாங்கள் பயப்படுறது மாதிரி அதை கண்டு தாழ்ந்த சுருதி எங்களை பயமுறுத்தும் என்று அர்த்தம் கொள்ளக்கூடாது. அதே போது உயர்ந்த சுருதி இனிமை என்ற அர்த்தம் உண்மையில் இல்லை. ஆனாலும் தமிழிலே தேன் போல இனிமையான குரல் என்று உயர்ந்த சுருதியை கேட்ட மாத்திரத்திலே இனிமையை தரக்கூடிய என்று அதை தவறாக நாங்கள் சொல்லிக்கொள்வதுண்டு. பொதுவாகவே பெண்களின் குரல் ஸ்ருதியில் அதிகமானது, அதாவது மெல்லிய குரல். பொதுவாகவே ஆண்களின் குரல் ஸ்ருதியில் குறைவானது. இருந்தாலும் சிலருக்கு ஆண் குரலில் பாடல்கள் பிடிக்கின்றன. ஆண் பெண் இரு சாராரிலுமே இருக்கின்ற ரசிகர்களுக்கு சிலருக்கு ஆண் குரல் பிடிக்கின்றது, சிலருக்கு பெண் குரலில் அமைந்த பாடல்கள் அதிகம் பிடிக்கின்றன. ஆண்களுக்குள்ளேயே ஆண் குரல் பிடிப்பவர்களும் இருக்கிறார்கள், பெண் குரலைத்தான் அதிகமாக விரும்பி பாடல்களில் ரசிப்பவர்கள் இருக்கின்றார்கள். அதே போல பெண் ரசிகைகளிடையே ஆண் குரல் பாடலை ரசிப்பவர்களும் இருக்கின்றார்கள், பெண் குரலில் அமைந்த பாடலை ரசிப்பவர்களும் இருக்கின்றார்கள். டுயட் என்று வந்தது, அதாவது ஆண் பெண் குரல்கள் மாறி மாறி வருந்தால்தான் பிடிக்கும் எங்களுக்கு. டுயட் சாங்ஸ் தான் எனக்கு பிடிக்கும் என்று இன்னும் நாங்கள் சிலர் ஒவ்வொரு மனநிலையில் இருக்கும்போது அந்த மனநிலையை நாங்கள் ஒரு சரி பண்ணி கொள்றதுக்கு ஜாலி மூட்ல இருக்கிறேன், இப்ப டுயட் சாங் கேட்க போறேன், அல்லது சோகமாக இருக்கிறேன், பெண் குரலில் அமைந்த பாடல் கேட்க போறேன். இப்ப இப்படி பெண்கள் பலர் சொல்வதுண்டு. அதே மாதிரி ஆண்கள் இன்னொரு விதமாக சொல்வார்கள். ஆனாலும் அதற்கிலே ஆண் பெண் என்கின்ற வகை கிடையாது. எந்த குரலை யார் ரசிக்கின்றார்கள் என்பதிலே இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், எங்களை படைத்தவன் எதிலும்
அதிகம் அதாவது நல்லது கெட்டது என்று இரண்டினை படைக்கவில்லை. ரெண்டு வகைகளைத்தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் கடவுள் படைத்து வைத்தார். பாருங்கள், நாங்கள் சில வழிகளிலே கவலைப்படுவதென்று, சில என்ன பல வழிகளிலே கவலைப்படுவதென்று, கடவுளுக்கு ஏன் இந்த பாரபட்சம், படித்தவன் படிக்காதவன், ஏழை பணக்காரன், நல்லவன் கெட்டவன் என்றெல்லாம் மனிதர்களை படைக்கும் போதே ஏன் வகை வகையாக படைத்து விட்டான்? படைக்கும் போது குழந்தைகளுக்குள்ளே வகை இல்லை என்று நாங்கள் மேடை மேடையாக பல நாள்கள் பேசியிருப்போம். எங்களுடைய பெரியவர்கள், சமூக சமய பெரியவர்கள் பேசியிருக்கின்றார்கள். இருந்தாலும் ஒரு பண வசதி குறைந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த குழந்தை பிறக்கும் போதே ஒரு தான் நினைத்ததை வாங்க முடியாத குழந்தையாக பிறக்கின்றது. படிப்பு கூடியவர்களுக்கு சமூகத்திலே போன உடனே மரியாதையை அதிகம் சமூகம் கொடுக்க பார்க்கின்றது. படிப்பில் குறைஞ்சு போனால் என்ன படிச்சிருக்கிறீர்கள் என்றே வாய்விட்டு கேட்டு, அல்லது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கள் என்று கேட்டு மரியாதை கொடுக்கக்கூடிய உலகம், அப்படியான உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் பாருங்கள், இறைவன் எல்லாரையும் இந்த உலகத்திலே வேண்டும் என்றுதான் படைக்கின்றார். அதாவது இப்படித்தான் இவர்கள் வாழ வேண்டும், அவர்களும் இந்த சமூகத்துக்கு வேண்டும். பாருங்கள், எங்களை படைத்த அதே கடவுள் கொரோனா வைரஸையும் படைத்தார். கொரோனா வைரஸ் என்றா போல இறைவனின் அனுமதி இல்லாமத்தானா, இல்லை விடு நான் இந்த மனித குலத்தை அழிக்கப் போகின்றேன் என்று வந்து பிறந்திருக்கவில்லையே. எம்மை படைத்தவர் எமக்கு சமமான இன்னும் பல உயிர்களை, அனைத்து உயிர்களையும் எங்களுக்கு சமமானவையாகவே படைத்து விட்டார். கண்ணுக்கு தெரியாத கொரோனா வைரஸுடனான போராட்டத்திலே நாங்கள் அந்த கொரோனா வைரஸை அழிக்க முடிகின்றதா என்று பார்த்தால், முற்றுமுழுதாக வெற்றி காண்பதற்கு யாராலும் முடிவதில்லை. சிலர் கொரோனா வைரஸுடன் போராடி வென்று தருகின்றோம், சிலர் அதனுடன் போராடும் போது அது எங்களை வென்றுவிடுகின்றது. அப்ப எவரையும் நல்லவரோ கெட்டவரோ, பலசாலியோ அல்லது பலம் குறைந்தவரோ, இப்படி குறைச்சலாக எவரையும் கடவுள் படைக்கவில்லை, வேறுபடுத்தி படைத்தார். அப்ப இன்னும் ஒரு நல்லாக சிந்திக்க போன பாக்டீரியா, அது இல்லாமல் இந்த உலகம் இயங்க முடியாது. நாங்கள் குப்பையை தூக்கி போட்டால் டஸ்ட்பினுக்குள்ள, அது அப்படியே கிடந்து உட்காமல் அப்படியே இருந்து கொள்ளும். நாங்கள் வெளியில் மண்ணுக்குள்ள குப்பையை போட்டால் அது உக்கி அது மண்ணோட சேர்வதற்கு உதவுவது பாக்டீரியாஸ். அந்த பாக்டீரியாஸ் இல்லை என்றால் அந்த குப்பை உக்காது. உக்காவிட்டால் தாவரங்களுக்குள்ளே அது போய் சேராது. தாவரங்களுக்குள்ள போய் சேராட்டி விலங்குகள் நாங்கள் எதுவும் உயிர் வாழ முடியாது, சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆகவே நாங்கள் பாக்டீரியாவுக்கு எதிராக ஆன்டிபாக்டீரியல் என்று சொல்லி நிறைய மருந்துகளை உட்கொள்கின்றோம். இருந்தாலும் பாக்டீரியாஸ் இல்லை என்று சொன்னால் நாங்களும் இருக்க முடியாது, உலகமே குப்பையாகிவிடும். அதே போலத்தான் நாங்கள் எல்லோருமே எல்லார்டையுமே நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுவோம், உழைக்க போகவே தேவையில்லை. இப்ப யார் யாருக்காக வேலை செய்வார்கள் என்றால், ஒரு இன்ஜினியரிங் ஃபேக்டரி ஒரு ஆள் திறந்தால், ஒரு இன்ஜினியரிங் ஃபர்ம் திறந்தால்
அதிலே போய் யார் இன்ஜினியர்ஸ் வேலை செய்வார்கள். உங்களுக்கு தெரியும், மைக்ரோசாஃப்ட் அதனுடைய கம்ப்யூட்டர் என்ன கம்ப்யூட்டர் கம்பெனி என்றால் எல்லாருக்கும் ஞாபகத்தில் வர்றது மைக்ரோசாஃப்ட். அந்த மைக்ரோசாஃப்டின் நிறுவனர் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கின்ற போது ரிஃபர்டுனா ஒரு சில பாடங்களை ஃபெயில் விட்டு விட்டு திரும்ப திரும்ப அங்கே இருந்து படித்து மேலே வந்தவர், நிறைய தோல்விகளை வாழ்க்கையில் சந்தித்தவர், ஒரு மிகவும் பண வசதி குறைந்த ஒரு ஏழை விவசாயிக்கு மகனாக பிறந்து இன்றைக்கு உலகத்தையே விலைக்கு வாங்கும் அளவுக்கு தைரியசாலியாக இருப்பவர், பணம் பொருந்தியவராக இருப்பவர். அப்ப அவர் யூனிவர்சிட்டியில் படிக்கக்குள்ள அவற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இன்ஜினியரிங்ல படிச்சு மேலே போயிட்டினோம், ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணி கிணறு பேர் போயிட்டினோம். இவர் மட்டும் சில பாடங்களில் பாஸ் பண்ண முடியவில்லை. மிகவும் ஆர்வம், மிக அதிகமான ஆர்வம் இன்ஜினியரிங்கில் இருந்தாலும் சில பாடங்களை பாஸ் பண்ண முடியவில்லை. ஏன் முடியவில்லை? அவருக்கு ஆர்வம் என்று சொல்லக்கூடியவை வேற, அங்கே இன்ஜினியரிங்கில் கொடுக்கப்பட்ட சில பாடங்கள் அவருக்கு ஆர்வமே இல்லாதவை. அதே அவர் கஷ்டப்பட்டு படித்து பாஸ் பண்ண நினைக்கவில்லை. வருஷம் பிந்தி பிந்தி அங்கே இருக்கிறார். என்ன செய்யறது, ஹாஸ்டல்ல ரூம்மேட்ஸ் எல்லாரும் ஜூனியர்ஸ் ஆயிருக்கணும், வகுப்பில் போனாலும் எல்லாரும் ஜூனியர்ஸ். அவருக்கு பின்னுக்கு வந்து சேர்ந்தாக்கள், அவன் என்ன பேச்சு ரேகிங் கொடுப்பேன் யூனிவர்சிட்டியில் கொடுத்தாக்கள், இப்போ அவரோட சமமாக வந்து ஹாஸ்டல்ல கிளாஸில் லெக்சர் ஹாலில். அப்போ அவர் என்ன செய்யறது, அவர்களோடு இருந்து சமமாக பழகி அப்படி அது அவருக்கு மனதுக்கு கஷ்டமாக இருந்திருக்கக்கூடும். அவர் என்ன செய்தார், லேப் அந்த யூனிவர்சிட்டி இன்ஜினியரிங் ஃபேக்கல்டியின் லேபுக்கு போய் அங்கே பழைய கணினி, அன்றைக்கு கணினி என்று நாங்கள் இன்றைக்கு பார்க்குற அந்த கம்ப்யூட்டர் கணினி அன்றைக்கு இருக்கவில்லை. ஒரு முந்தின தட்டச்சு டைப்ரைட்டர் பார்த்துருப்போம், அந்த மாதிரி ஓங்கி ஓங்கி ஒவ்வொரு கார்பன் ரிபன் போட்டுட்டு அடித்தாத்தான் ஒவ்வொரு எழுத்தும் போய் விழும். இப்படி ப்ராசஸிங் அப்படி இப்படி எதுவுமே கிடையாது. ஒரு காப்பிளச்சா திரும்ப முழுதும் டாக்குமெண்ட்டை முதல்ல இருந்து அடிக்க வேணும். அப்போ அப்படியான தொழில்நுட்பம் காணப்பட்ட போது லேபுக்குள்ள போய் என்ன செய்தார், ஒவ்வொரு பழைய கம்ப்யூட்டர் பழுதாகி ஒரு மூலையில எறிந்துவிட்ட கம்ப்யூட்டர்ஸ், அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்தார், அந்த பார்ட்ஸ் எடுத்து பொருத்தி பொருத்தி புதிய கம்ப்யூட்டர்ஸை தன்னுடைய புதிய கண்டுபிடிப்புகளை செய்து செய்து பார்த்தார். இப்படி இருந்தால் எப்படி இருக்கும், இப்படி ஒரு முன்னேற்றமான கம்ப்யூட்டர் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று செய்து செய்து பார்த்து அவரால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் மைக்ரோசாஃப்ட். இன்றைக்கு இந்த உலகத்தையே கம்ப்யூட்டர், இந்த ஃபோன் எதுவாக இருந்தாலும் மைக்ரோசாஃப்டின் ஆட்சி அங்கே இருந்து கொண்டிருக்கும். அவர் ஏன் கடவுள் ஃபெயில் விட வச்சார், ஏனென்றால் அவரோட பாஸ் அவுட் பண்ணி வெளியில் போன எல்லாருக்கும் அவர் தான் இப்போ வேலை கொடுத்துருக்கிறார், அவர் தான் சம்பளம் கொடுக்கிறார், அவருக்கு கீழே கை கட்டி வேலை செய்து சம்பளம் வாங்குகின்றார்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எடுத்துகிட்டு போன இன்ஜினியர்ஸ். அவர் கொஞ்சம் தாமதமாக இன்ஜினியராக பாஸ் அவுட் பண்ணி வந்தார். அப்போ அவர் சம்பளம் கொடுக்க இருக்கிறார், ஃபெயில் விட்டு ஆறுதலாக வந்தவர். ஏற்கனவே முடிச்சுட்டு போனாக்கள் அவர் இந்த சம்பளத்தில், அதாவது அவற்ற மாத வருமானத்தின் எத்தனையோ ஒரு பங்கை சம்பளமாக பெற்று அவருக்கு இன்ஜினியராக வேலை செய்து கொடுக்கின்றார்கள். அவற்ற மகள் சாப்பிட போயிட்டு
யுஎஸ்ல, அதாவது அமெரிக்காவில் வச்ச டிப்ஸ் $500 யுஎஸ் டாலர்ஸ் டிப்ஸ் வெயிட்டருக்கு கொடுக்குற டிப்ஸ் தொகை என்று பேசிக்கொண்டார். அதாவது ஒரு பிரபலமான ஒரு செய்தி ஒரு தடவை வெளியாகிறது. அப்ப அவர் இப்படி மற்றவர்களுக்கு வேலை கொடுப்பவர், கீழே இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போனாக்கள் அவர்கிட்ட வேலை செய்பவர்கள். இப்படி வேலை கொடுப்பவருக்கு என்ன வேண்டும், பணம் எவ்வளவோ இருக்குது, இருந்தாலும் அந்த பணத்தை இன்னும் பெருக்க வேண்டும், அதுக்கு வேலை செய்வதற்கு ஆட்கள் வேண்டும், இன்ஜினியர்ஸ் எல்லாம் வேலை செய்ய போயினோம், இன்ஜினியர்ஸ் வேலையின் வேலை செய்ய போயினோம், அவைக்கு தாங்கள் காசு வேணும், தாங்கள் செய்கிற வேலைக்கு காசு வேண்டும். அப்போ வேலை கொடுப்பவரும் இருக்கணும் பணக்காரர், வேலை செய்யறதுக்கு ஒரு இன்ஜினியர் டாக்டர் யார் போனாலும் அவர் காசு உழைக்கிறதுக்காக வேலை செய்ய போகின்றார்கள். பணக்காரர் என்ன செய்கிறார், இருக்கிற பணத்தை மேன்மேலும் பெருக்குவதற்கு மற்றவர்களுக்கு வேலை கொடுத்து அவர்களுக்கு சம்பளத்தை கொடுத்து அந்த முதலீட்டில் அவர் இன்னும் தன்னுடைய முதலீட்டை பெருக்கி கொள்கின்றார். அப்போ பார்த்தீங்கன்னா முதலாளியும் தேவைப்படுது, தொழிலாளியும் தேவைப்படுது. அதே போல இந்த உலகத்திலே கடவுள் ஒவ்வொரு தரப்பினரையும் ஒருவருக்காக மற்றவர், மற்றவருக்காக மற்றவர். அப்ப பணம் படைத்தவர் இருந்தால்தான் வேலை செய்ய வர ஆளுக்கு சம்பளம் கொடுக்கலாம். அப்ப வேலை செய்கிறவர் இன்ஜினியரோ டாக்டரோ போனாத்தான் பணம் இருக்கிறவர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வேலையை செய்யலாம். இப்படி பணத்தை வைத்து கொடுத்து வேலையை வாங்குபவர்கள் அல்லது பணத்தை வாங்குவதற்காக வேலைக்கு போபவர்கள், ஒரு ஆஃபீஸ், பெரிய ஆஃபீஸ், கவர்மெண்ட் ஆஃபீஸ், ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், பணத்தை சம்பளமாக வாங்குவதற்காக வேலை செய்ய போகின்றார்கள். அப்ப இப்படி எல்லா இடங்கள்லையும் ரெண்டு சாரார், ரெண்டு சாரார். அதே போல இசையிலும் சுருதியும் லயமும், இப்படி எல்லா இடமும் முக்கியமான எல்லாமே ரெண்டு 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 ரெண்டு, கொடுப்பதற்கு ஒரு ஆள், வாங்குறதுக்கு ஒரு ஆள். இதில் கொடுப்பவர் உயர்ந்தவரும் இல்லை, வாங்குவர் தாழ்ந்தவரும் இல்லை. அப்படி ஒவ்வொரு சாராரையும் கடவுள் பல வேளைகளில் ஒரு விடயத்தை கொடுப்பதற்கு இவரும், இன்னொரு விடயத்தை கொடுப்பதற்கு இவரும். அப்ப சில வேளைகளிலே ஒன்றை இவர் கொடுக்க இவர் வாங்க வேண்டும், இவர் கொடுக்க இவர் வாங்க வேண்டும் இன்னொரு பொருளை. இப்படி ஒவ்வொன்றையும் எங்களுடைய பிள்ளைக்கு நாங்கள் பணத்தை கொடுப்போம், பிள்ளை எங்களுக்கு பாசத்தை தருவார். அப்ப பாருங்க அங்க ரெண்டும் கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகின்றது. அப்ப எங்கேயுமே இந்த கொடுப்பது வாங்குவது என்பதை கடவுள் படைத்து விட்டார். அப்ப உயர்வு தாழ்வு என்பதற்காக அல்ல, கொடுத்தல் வாங்குதல் இதுக்கு ரெண்டு பேர் தேவை, இல்லைன்னா மனித உறவுகள் நிலைக்காது. அப்ப கொடுக்கறதும் வாங்குறதும் என்கின்ற அந்த கனெக்ஷனுக்குள்ளால மனித உறவுகளை கடவுள் அல்லது இந்த இயற்கை உலகம் நிலைக்க வைத்துள்ளது. பாசத்துக்கான கொடுக்கல் வாங்கல் இப்படி இந்த, இப்ப நாங்கள் சுருதியோடையும் லயத்தோடையும் ஒப்பிடுவோம். சுருதி என்பது கூட்டி பாடணும், குறைத்து பாடணும். இப்ப சுருதியில கூட உயர்ந்த சுருதியுடைய குரல் உண்மையில் இனிமை அதிகம் என்றோ, தாழ்ந்த சுருதியுடையது இனிமையில் குறைந்ததென்றோ அர்த்தம் இல்லை. அதுக்காக தாழ்ந்த சுருதிதான் இனிமையா சார், அப்படியும் இல்லை. அப்ப எங்களிடம் ஒரு மாணவி இருப்பா, இருக்கிறா, உடனே கேட்பா, அப்ப அப்படி என்ன தாழ்ந்த சுருதிதான் அதிகமா சார், அவ்வளவு ஆர்வம் அந்த பிள்ளைக்கு, அப்படி என்ன நான் தாழ்ந்த சுருதியில் இனிமேல் பிராக்டிஸ் பண்ணவா அப்படின்னு உடனே ஓம்னு சொன்னா போதும், உடனே தாழ்ந்த சுருதியில பயிற்சி செய்ய ஆரம்பிச்சிருவா. எது நல்லம் சார், எது இனிமை சார், எது செய்தா நல்லா, உடனே செய்ய ஆரம்பிச்சிருவா, அவ்வளவு ஆர்வம். ஆனா அவ்வளவு வேகமாக அந்த பிள்ளை முன்னேறி கொண்டு வருகின்றார். அப்ப இந்த வகுப்பினை ஆரம்பிக்கும் போது எங்கிருந்தோம், எவ்வளவு இருந்தோம்,
அதுக்கு பிறகு எவ்வளவு வேகமாக முன்னேறிக்கொண்டு நாங்கள் செல்கின்றோம் என்றதை வச்சுத்தான் நாங்கள் அளவீடு செய்ய முடியுமே தவிர, இயற்கையாக பிறக்கும் போது எவ்வளவு டேலண்டோட பிறந்தோம், அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி போகிறோம் என்றதை விட, பிறக்கும் போது நல்ல குறைந்த டேலண்டோட பிறந்த பிள்ளை அல்லது ஒரு பெரிய அம்மா அல்லது பெரிய ஒரு ஐயா இங்கே வந்து இந்த இதில் இணைந்து வகுப்பில் நாளுக்கு நாள் பெரிய பெரிய வளர்ச்சிகளை கண்டுகொண்டு நிலையான வளர்ச்சி, ஸ்டெடி அண்ட் ஸ்மார்ட்ஸ். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தேவையில்லை, ஸ்டெடி அண்ட் ஸ்மார்ட்ன்றது கொஞ்சம் பெரிய பெரிய ஸ்டெப்ஸை கீழே வாங்காமல் தொடர்ந்து வைக்க முடிந்தால் அதுதான் ஸ்டெடி அண்ட் ஸ்மார்ட். அப்போ ஸ்டெடி அண்ட் ஸ்மார்ட்ன்றது கட்டாயம் ஸ்லோவாக தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை. எங்களுக்கு திரும்பி ரிவர்ஸில் வராத வேகத்தில் எங்களால் ஒவ்வொரு ஸ்டெப்பும் வைக்க முடிந்தால் அதுதான் ஸ்டெடி அண்ட் ஸ்மார்ட். அப்போ எங்களுக்கு தான் தெரியணும் எந்த வேகத்தில் நாங்கள் முன்னேறினா திருப்பி விழ மாட்டோம் என்றது. அப்போ இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் வேகமாக முன்னேறி கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு எஸ் சுருதிகளிலே தாழ்ந்தது உயர்ந்தது. இப்போ பார்த்தீங்களா ஃபீமேல் வாய்ஸ், அதாவது இனிமை கூடிய குரல் என்று நாங்கள் எப்பவுமே ஃபீமேல் வாய்ஸ் சுருதி கூடினதை இனிமை என்றோம். அப்போ அப்படி பார்க்க போகும்போது உண்மையில் அப்படி இல்லை, இனிமையில் குறைந்ததும் இல்லை, அது கூடினதும் இல்லை. அப்படி பார்க்கிற போது நாங்கள் ஒரு ஃபீமேல் வாய்ஸில் கச்சேரியாக பாடிக்கொண்டிருக்கிற கச்சேரின்னா கர்நாடிக் மியூசிக் கச்சேரி. அதாவது ஏன் அதை சொல்கிறேன்னா, சினிமா சாங் உடனே முடிந்து போயிடும், சினிமா சாங் உடனே முடிஞ்சு போயிடும், 4 minutes இல்லை 3 minutes 5 minutes முடிஞ்சிடும் இப்போ வர சினிமா சாங்ஸ் எல்லாம். ஆனால் நீண்ட நேரம் கச்சேரியை, இசை கச்சேரியை ஒரே ஆள் பாடிக்கொண்டிருக்கிற போது ஃபீமேல் வாய்ஸில் ஒரு ஆள் பாடுறத, கச்சேரி வைக்கிறத ஒரு ரசிகராலே, அவர் ஆணோ பெண்ணோ, அவராலே 1 மணி நேரம் அதை பொறுமையாக இருந்து போர் அடிக்காம கேட்க முடியும் என்றால், பேஸ் வாய்ஸில் பாடக்கூடிய ஒருவரின் கச்சேரியை அதே ரசிகர் பொறுமையாக இருந்து 4 மணி நேரம் ரசிப்பார் என்பது, இதைத்தான் கடவுளங்கே செய்து வைத்தார். ஆனால் ஒரு இடத்துல கச்சேரி நடந்து கொண்டிருக்குது, ரோட்டுக்கு கொஞ்சமாக கேட்குது. இப்போ பேஸ் வாய்ஸில் ஒருவர் கச்சேரி வைத்து கொண்டிருந்தா ரோட்டில் போகிறவர் அந்த கச்சேரி குரலாலே கவரப்பட்டு ஓடி வந்து யார்ட்ட கச்சேரி நானும் இருப்போம்னு எட்டி பார்ப்போம்னு பார்க்க மாட்டார் அல்லது பார்க்க மாட்டா. ஆனாலும் ஒரு ஃபீமேல் வாய்ஸில் கச்சேரி நடந்து கொண்டிருக்கிற போது அந்த கச்சேரி நடக்க போதுன்னு முன்கூட்டியே தெரிந்து அங்கே வந்து இருப்பவர்கள் மட்டுமல்ல, ரோட்டில் போய்கொண்டிரு கேட்கல காதில் கேட்குது கச்சேரி ஒன்று நடக்குது, ஓ நல்லா இருக்கே, உடனே கவரும் தேன் மாதிரி, வெறும் சீனி சுகர் மாதிரி தேனை வாயில் வச்சோடனே எங்களை மறந்து அதில் இனிமேல மயங்கி போயிடுவோம். சீனி கொஞ்சம் வச்சோடனே நல்லா இருக்கு நல்லா இருக்கு, இன்னும் எடுத்து வாய்க்குள்ள போட போட கொஞ்ச நேரத்திலேயே திகட்டி விடும், போரிங்னு சொல்லிடுவோம். அது மாதிரி தான் சுருதி கூடிய குரலை, அதாவது கூட சுருதியில் பாட கனவே இருக்கு ஆசையங்களில். அவள் 5 கட்டையில் பாடுறான்டா, நான் 5.5 கட்டையில் பாடினா நான் பெரிய ஆள். அவள் 5.5 கட்டையில் பாடினா, அதாவது ஜி 2.5 கட்டை ஜி ஷா 5.5 கட்டைன்னு சொல்ல, இதெல்லாம் உயர்ந்த சுருதி படிகள் தான் இருக்கு. அப்போ உயர்ந்த என்றது உயர்வு தாழ்வு என்ற அர்த்தத்திலே நாங்கள் எடுக்கக்கூடாது. அப்போ சுருதியிலே கூடியது அவ்வளோதான். அப்போ சுருதியிலே கூடி கூடி செல்லுகின்ற போது நாங்கள் இந்த பேஸை காட்ட முடியாது வழியில், அங்கே வாய்ப்பு குறைவு. பேஸை ஹையர் பீச்சஸ் கூடின கீச் கீச் என்ற குரலைத்தான் வழியிலே காட்டுவோம். அப்புறம் பெண்ணின கச்சேரி நடந்துட்டுருக்கிற போது பெண் குரல் ஆணோ பெண்ணோ ஒருக்கா கேட்டு பார்ப்பேன், நல்லா இருக்குது ரெண்டு உள்ளுக்கு வருவார்கள். ஆனால் கொஞ்ச நேரத்தில் நின்று பார்த்துட்டு சரி இனி போவோம் இப்படி. அப்போ
பேஸ் வாய்ஸில் ஒரு கச்சேரி நடக்கிற போது ரோட்டாவில் போனார்கள் கவரப்பட்டு திடீரென்று வர மாட்டார்கள். ஆனால் உள்ளே இருப்பவர்கள் நீண்ட நேரம் பொறுமையோடு இருப்பார்கள். என்னென்றால் எப்படி எங்களுடைய நாக்கின் சுவை அரும்புகள் களைத்து போகின்றனவோ, எதை போரிங் என்று நாங்கள் சொல்லி எப்படி ஒரு தேனை ஒரு சீனியை கொஞ்சம் வாயில் போட்ட உடனே களைச்சி போயிச்சோ, அது சுவை அரும்புகள் களைச்சி போயிடுது. அதால் தான் எங்களுக்கு அதை உடனே சீனியையோ தேனியோ வாயில் போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டு கொண்டே சாப்பாடாகவே நாங்கள் சீனியையோ தேனியோ தொடர்ந்து உண்ண முடிவதில்லை. இருந்தாலும் காரம் வாயில் பட்டோன்னு குறைக்கும், சில பேருக்கு புறக்கடிக்கும், தண்ணி குடிக்கணும். ஆனால் தொடர்ந்து கணக்க சாப்பாடாக அதை சாப்பிட்டு கொண்டு இருக்கக்கூடியதாக உள்ளோம். புளிப்பு, கொஞ்சம் புளிப்பு, கொஞ்சம் காரம், இதெல்லாம் சாப்பிட முடியாது. இனிப்பு திகட்டியதும் கன நேரம் சாப்பிட முடியாது. அப்படித்தான் எங்களை படைத்தவர் எப்படி சுவைகளுக்குள்ளே எது உயர்ந்தது எது தாழ்ந்தது என்று படைக்கவில்லையோ, அறு சுவையையும் சமமாக எப்படி படைத்தாரோ, எப்படி மக்களிலே உயர்வு தாழ்வு இல்லை, ஒவ்வொரு விஷயத்திலே கொடுப்பவர் இருந்தால் வாங்குபவரும் இருக்க வேண்டும், கொடுப்பவருக்கு வாங்குபவர் தேவை, வாங்குபவருக்கு கொடுப்பவர் தேவை, தட்ஸ் ஆல். இப்படி படைத்தாரோ அதே போலத்தான் ஸ்ருதியிலும் கூடிய சுருதியிலே நாங்கள் பாட வேண்டும் என்று ஆசைப்படுவது தேவையற்றது. அப்போ கூடிய சுருதியிலே நாங்கள் ஜி வேண்டாம், ஜி ஷாப்பில் ஏ இத பாடுவோம் அல்லது ஏ ஷாப்பில் பாடுவோம் என்றெல்லாம் நினைக்கிறது ஒரு வரட்டு கௌரவம் என்று சொல்வார்கள். என ஒரு ஈகோ, ஈகோ என்று சொல்வார்கள். ஆனால் அப்படினால கூடிய குறைந்த சுருதியிலே பாடுவதில் நாங்கள் இனிமையை அதிகரிக்கவோ இனிமையை குறைக்கவோ அங்கு முடியாது. அப்போ எடுத்துக்கொண்ட சுருதி எங்களுக்கு வசதியான சுருதி, எப்பவுமே வசதி, எங்களோட குரலுக்கு நோகாமல் வலிக்காமல் இருக்கக்கூடிய சுருதி ஆதார சுருதியிலே பாடும்போது. இப்போ ஆதார சுருதி என்றால் எல்லாம் என்ன இப்போ விளங்கணும் என்று இல்லை. அப்போ இதை ஒருக்கா கேட்டு வச்சுக்கொண்டீங்கன்னா சரி, இதுன்ற விரிவாக்கங்கள் எல்லாம் அடுத்தடுத்த லெசன்ஸில் ஆறுதலாக வரும். ஆறுதலாகண்டா கனகாலத்துக்கு பிறகு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ருதி கூடி செல்வது குறைந்து செல்வது, குறைச்சி பாடுங்கோ கூட்டி பாடுங்கோ என்று சொல்வது தான் ஸ்ருதி. லயம் என்பது எப்படி ஸ்லோவாக போங்கோ ஃபாஸ்டாக போங்க, ஃபாஸ்டாக பாடுங்க ஸ்லோவாக பாடுங்க, இதுதான் லயம் சிம்பிளி, அவ்வளவுதான். இப்போ இந்த ஸ்ருதியிலே கூடியது குறைந்தது, மொத்த குரல் மெல்லிய குரல் என்று பார்க்கின்ற போது, இப்ப முதலாவது கேள்வி, முதலாவது கேள்வி 33 நிமிடத்திலே ரெண்டு சத்தங்கள் சொல்ல போறேன். அதுல சுருதியிலே அதிகமானது எது என்று சொல்லுவீங்கள். அப்ப ரெண்டு சத்தங்கள் என்ன? ஒன்று ஒரு லோரி, லோடியின் சத்தம், அல்லது ஒரு பவுசர் இந்த சத்தம், பவுசர் கண்டெய்னர் என்று சொல்லுங்க, பெரிய வாகனம், ரைட்? அப்போ நாங்கள் மனதில் கற்பனை பண்ண வேண்டியது ஒரு பெரிய வெஹிக்கிளின் சத்தம், மற்றது ஒரு சின்ன மோட்டார் சைக்கிளின் என்ஜின் சத்தம். இந்த ரெண்டிலே ஸ்ருதியில் அதிகமானது எது? கற்பனை பண்ணி தான் நீங்கள் பார்க்க வேணும். அப்படி மறந்து போனீங்க, காதுக்குள்ளே நிற்கிது இல்லையண்டா, இன்டர்நெட்டில் போய் ஒரு கண்டெய்னருன்ற சத்தத்தை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். ஒரு மோட்டார் வண்டியின் என்ஜின் ஓடுற சத்தத்தை நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அப்போ ரெண்டிலே ஸ்ருதியில் அதிகமானது எது? அது முதலாவது கேள்வி. ரெண்டாவது கேள்வி எமிதோ 34 நிமிடத்திலே தொடர்ந்தே வருகின்றது. வந்து இந்த ரெண்டுக்குள்ளே எது, அதாவது மெல்லிய குரல் ஸ்ருதியிலே அதிகமானது? காகம் கரைவது, அடுத்தது குயில் கூவுவது. காகம் கரைவது முதலாவது, குயில் கூவுவது ரெண்டாவது. இது ரெண்டிலே எது மெல்லிய குரல், அதாவது ஸ்ருதியிலே உயர்ந்த குரல், கேட்ட உடனே தித்திக்கும் குரல் என்றும் நினைக்கலாம். நாங்கள் ஸ்ருதியில் கூடினேன்டா என்ன
கேட்ட உடனே இது சுருதியில கூடினது. கேட்ட உடனே நல்லா இருக்கு, இப்படி பார்க்க வைக்கும் கவனத்தை ஈர்க்கும். சுருதியில குறைந்த குரல். இதுல இப்ப கேள்வி உங்கள்கிட்ட கேட்கவில்லை. அப்ப இது உதாரணம். இது கேட்ட உடனே அப்படி கவர்ந்து பார்க்க வைக்காது. இருந்தாலும் கொஞ்ச நேரம் அதுல இருக்க எங்களை இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போங்க என்று சொல்லும். அதுதான் சுருதியில குறைந்த குரல் பெருமதி. சுருதியில கூடினது உடனே அப்படி கவர்ச்சியை கொடுக்கும், எட்டி பார்க்க வைக்கும், திரும்பி பார்க்க வைக்கும். இன்னும் ஒரு உதாரணம் நீங்க பார்க்கலாம். வீட்டில நாங்கள் இருக்கிற போது அக்கம் பக்கம் இருந்து குரல்கள் எங்களை கேட்டுக்கொண்டு இருக்கும். ஒவ்வொரு வீட்டிலையும் அப்பா கதைக்கிற சத்தம் எங்களுக்கு அக்கம் பக்கத்துக்கு கன தூரங்களுக்கு கேட்காது. ஆனா அம்மா கதைக்கிற சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆம்பளை பிள்ளை பையன் கதைக்கிற சத்தம் கனதூரத்துக்கு கேட்காது. ஆனா பொம்பளை பிள்ளை கதைக்கிற சத்தம் அஞ்சாறு வளவு தாண்டியும் சில வேளையில கேட்டுக்கொண்டே இருக்கும். அப்ப இவற்றை எங்கள இந்த காலத்து சின்ன பிள்ளைகளாகிய நீங்கள் நாலு சுவரை இறுக்கி அடைச்சு போட்டு வெளிநாடுகளிலே இருக்கிற போது நாங்கள் அதை அவதானிக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் உங்களுடைய அப்பா அம்மா அல்லது இன்றைக்கு படிச்சு கொண்டிருக்கின்ற இந்த லெசன்ல அப்பாக்கள், அம்மாக்கள், அக்காக்கள், அண்ணாக்கள் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீர்கள், அனுபவப்பட்டிருப்பீர்கள். ஊரிலே 5 ஏக்கர் காணி இருந்தாலும் 5வது ஏக்கருக்குள் இருந்து பெண் குரல்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் எங்களுக்கு. ஆண் குரல்கள் கேட்காது. ஏன் என்று சொன்னா கூடின சுருதி எல்லாமே கேட்குதுதான். கூடின சுருதியுடையவை எங்களோட காதை கவனத்தை உடனே ஈர்க்கும், உடனே அதை நோக்கி திரும்பி பார்ப்போம். ஆனால் குறைந்த சுருதி உள்ளவை இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் திடீரென்னு எங்களை கவனிக்க வைக்காது. இப்ப அடுத்த கேள்வி, 3வது கேள்வி, 37வது நிமிடத்திலே கேட்கப்படுகின்றது. அப்ப நாங்கள் ஹார்ன் அதாவது வாகனத்துக்கு ஹார்ன் அதை செய்கிற போது நாங்கள் கூடின சுருதியில் செய்ய வேணுமா, குறைந்த சுருதியில் செய்தால் நல்லமா? நாங்கள் வாகனத்தின் ஹார்னை செய்கிற போது அதுக்கும் சுருதி உண்டு. அப்போ அதை கூடின சுருதியில் செய்யதா நல்லமா, செய்ய வேண்டுமா, அல்லது குறைந்த சுருதியிலே செய்ய வேண்டுமா? இது 3வது கேள்வி. 4வது கேள்வியும் இதோ இந்த 38வது நிமிடத்திலே கேட்கப்படுகின்றது. 4வது கேள்வி என்ன என்றால், ஒரு நுழம்பு மொஸ்கிட்டோ கத்துற சத்தம் சுருதியில் அதிகமா? மொஸ்கிட்டோ கத்துறேன்டா என்ன என்று பார்ப்பீங்க. மொஸ்கிட்டோ மேல கத்திர சத்தம் எங்களை கேட்கிறீங்கள, அது சிறகினை அடிச்சு கொண்டு எங்களை குத்த வரும். அப்ப அந்த அப்படி நாங்கள் நித்திரம் பண்ணுன்ற கேட்கல, அது எங்களை குத்துறதுக்கு ஒரு சிறகு அடிக்கிற சத்தம் எங்களுக்கு கேட்கும் மெல்லிசா. நாங்கள் தூங்கிட்டு இருக்கிற போது மொஸ்கிட்டோ அது எங்களை குத்த வார போது, பறந்து வார போது கேட்கிற அந்த ஸ்ருதி, அது ஸ்ருதியில் அதிகமா? அல்லது நாங்கள் முதல் பதம் குயில், குயிலின் சத்தம் ஸ்ருதியில் அதிகமா? இதுதான் அடுத்த கேள்வி. இப்ப நாங்கள் ஒவ்வொன்றும் அவர் தேவைக்காக இறைவனால் படைக்கப்பட்டது. அதாவது சில வேளைகளிலே கூடின சுருதியை
40 நிமிடங்களை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். அப்ப ஒவ்வொரு விடயங்களிலும் ஸ்ருதியிலே கூடினது, ஸ்ருதியிலே குறைந்தது என்கின்ற ஒலிகளை கடவுள் அல்லது அந்த இயற்கை தேவைக்கேற்றபடி படைத்தது. குறைந்த சுருதியுடைய தொண்டையை ஆண்களுக்கு கொடுத்த அதே இயற்கை அல்லது கடவுள் கூடிய சுருதியுடைய தொண்டையை பெண்களுக்கும் கொடுத்தார். அப்ப ஒவ்வொன்றும் காரணம் கருதி நாங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றுக்கும் காரணம் உண்டு என்று பகவத்கீதை சொல்லும். There is a reason for our each and every action. நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் காரணம் இருக்கும். ஏன் இது நடந்துச்சு எங்களோட வாழ்க்கையில என்று நாங்கள் தான் தலையை போட்டு குழப்பிக் கொள்ளுவோம். ஆனாலும் அதற்கென்று ஒரு காரணம் இருக்கும். கனகாலத்துக்கு பிறகுதான் ஓ இதுக்காண்டித்தான் அது அப்ப நடந்தது. காரணம் இல்லாமல் எந்த காரியமும் இவ்வுலகில் எங்களாலே செய்யப்படுவதில்லை. ஏன்னா காரணம் தான் எங்களுக்கு தெரிவதில்லை. ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் நாடு நாடாக ஓடிப்போய் ஒரு நேரமே இல்லாமல் உழைத்து 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 கொண்டிருக்கின்ற ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஓடி ஓடி ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் ஒரு ஃப்ளைட்டுக்கு ஒரு நாள் டிரைவரை வச்சு கார் அவரை டிரைவர் கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்டுட்டு திரும்பி வரணும். அவற்ற சொந்தக்காராக இருந்தாலும் அவருக்கு ஒரு டிரைவர் யார் கொண்டு விட்டுட்டு வரணும். ஏர்போர்ட்டுக்கு போய் கொண்டு இருக்கிற வழியில் ஒரே டிராஃபிக் ஜாம், வேகமாக போக முடியவில்லை, ஃப்ளைட்டுக்கு டைமாக போச்சு, ஃப்ளைட் கிளம்ப போது எல்லாம் இவர் அந்தரப்பட்டு கொண்டு டிரைவரை திட்டி கொண்டே இருக்கிறார், பேசிக்கொண்டே இருக்கின்றார். உன்னால் என்னுடைய பிஸ்னஸ்ஸே போச்சு, எத்தனை க்ரோஸ் அவ்வளவு டீல் பிஸ்னஸ் டீல் இல்லாமல் போகுது, நீ தான் காரணம் இவ்வளவு நட்டத்துக்கும், உன்னை வேலையை விட்டு தூக்காட்டி சரி வராது, ஐ டிஸ்மிஸ் யூ என்று சொல்லி ஐ ஃபயர் யூ, ஃபயர் யூ என்றால் வேலையை விட்டு தூக்குவேன், தூக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற உலகத்து பேச்செல்லாம் அவரை பேசிக்கொண்டே போகிறார். டிராஃபிக் ஜாம் 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 போகவே முடியவில்லை. உன்னால் ஒழுங்காக காரோட முடியலைன்னா சொல்லு, உனக்கு வேலை இனிமேல் வேண்டாம். அப்படியே கடைசியாக அவசரப்பட்டு இந்த ஃப்ளைட்டு எப்படியும் ஒரு கடைசி கட்டத்தில் பிடிச்சிடலாம்னு போனா ரயில்வே கிராசிங் விழுந்துட்டுது. அதில் நிற்கிற நேரம் மேலே அண்ணாந்து பார்க்குற ஃப்ளைட் போகுது, அதுதான் அவர் ஏறி போக வேண்டிய ஃப்ளைட். இந்த உலகத்திலேயே மிகவும் துர்பாகியசாலி அன்லக்கி நான் தான் என்று நினைக்கின்றார். மிகவும் வேதனைப்படுகிறார். எத்தனை கோடி பிசினஸ் டீல் போயே போச்சு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் என்று டிரைவரை அப்பவே சொன்ன. என்ன வீட்டை கொண்டே விட்டுட்டு அதோட அந்த வேலை போச்சு, விட போலாம் நீ அப்படின்னு போய் மிகுந்த கவலையோட படுத்திருக்கின்றார். படுத்திருக்கிற போது இது ஒரு கதை அல்ல, உண்மையில் நடந்த சம்பவம். படுத்திருக்கின்ற போது பரபரப்பாக செய்திகள் வருகின்றன. யாரோ கால் பண்ணி சொல்கின்றார்கள், மிக முக்கியமான செய்தி கேட்டு பாருங்கள். போட்டால் டிவியில் ரேடியோவில் இன்டர்நெட்டில் எல்லா இடமும் போகுது. என்ன, இவர் போக இருந்த ஃப்ளைட் விழுந்துச்சு, பழுதாகி போய் விழுந்து போச்சு, எவருமே தப்பவில்லையாம். இப்ப இவருக்கு உலகத்திலேயே மிக மோசமான ஒரு எதிரி, இனிமேல் கண்ணிலேயே காணக்கூடாது என்கின்ற அந்த டிரைவரை அனுப்பி வைத்தார். அவர்தான் கடவுள். உடனே டிரைவருக்கு கால் போட்டு அவற்றை வீட்டையே போய் சேர்ந்து நீதான் என் கடவுள், என் வாழ்க்கையை இனிமேல் நான் மிஞ்சி வாழும் வாழ்க்கை அத்தனையும் நீ போட்ட பிச்சை என்று சொல்லி அவரை அவ்வளவு மாலை மரியாதைகளுடன் கூடிய சம்பளத்தோட இன்க்ரிமெண்டோட வேலைக்கு சேர்த்து கொண்டார். கொஞ்சம் முன்னுக்குத்தான் ஏன் என்ற வாழ்க்கையில் இப்படி நான் வாழ்க்கையிலேயே மிக துர்பாகியசாலி என்று நினைத்த அந்த கோடீஸ்வரர், அந்த பெரிய பிஸ்னஸ் மேன், தன்னை பிஸ்னஸ் இல்லாமல் போனதுக்கே இந்த டிரைவர் தான் காரணம் என்று வேலியன் விட்டு துரத்தினவர். இப்போ அவர்தான் கடவுள், அவரால் தான் பிஸ்னஸ் இல்லை,
தன் வாழ்க்கையே மிஞ்சி போயிருக்குது என்பதை அறிந்து கொண்டார். இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயத்துக்கும், எங்களோட வாழ்க்கையில நடக்கின்ற, நாங்களா செய்யாமல் தானாக வந்து சேர்ந்து நடக்கின்ற ஒவ்வொரு விடயத்துக்கும் காரணம் உண்டு. காரணம் எங்களுக்கு தெரியவில்லை என்பதற்காக நாங்கள் ஏன் இப்படி எங்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது, ஏன் நாங்கள் இப்படி செய்ய போக அப்படி ஆகியது என்றெல்லாம் எங்களுடைய தலையை போட்டு தேவையில்லாமல் குடைந்து குடைந்து நாங்கள் எங்களையே கஷ்டப்படுத்தி எங்களோட முகத்தை எப்பவுமே இப்படி வைத்து கொண்டிருப்போம். ஆகவே எப்பவுமே எங்களோட வாழ்க்கையில நாங்கள் இப்படி போக இல்லை இப்படித்தான் போக வேணும்னு வெள்ளம் அடித்து கொண்டு போய் விட்டாலும் சரி, இந்த பக்கமாக உருண்டு கொண்டு வெள்ளத்தோட நீந்தி போய் அதுக்கு பிறகு எழும்பி திருப்பி அப்படியே வளைஞ்சு அந்த பக்கமாக போகலாமே அப்படி அந்த நினைத்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுக்கென்று நாங்கள் இப்படித்தான் போக வேண்டும் என்று நினைக்காம, ஏன் எங்களோட வாழ்க்கையில் இதுதான் நடக்குது என்று நினைக்காமல் நடப்பவை எல்லாம் காரணம் கருதி நடக்கின்றன. நாங்கள் எங்களை நாங்கள் படைக்கவில்லை, படைத்தவர் எங்களுக்கு சொந்தக்காரர், எங்களை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கின்ற உண்மையை அறிந்து கொண்டு நாங்கள் வாழ்க்கையிலும் இசை கற்கும் போதும் எங்களுக்கு ஏன் இது வரவில்லை, எப்பொழுது வர வேண்டும் என்பதை எங்களை படைத்தவன், எங்களோட மூளையை படைத்து இங்கே அனுப்பியவன் தீர்மானித்து வைத்திருக்கின்றான். ஆகவே எங்களுக்கு படிப்பிக்கிறது விளங்குதில்லையே, எப்போ விளங்கும், 65 வயசுல தான் இது விளங்கணும், அதுக்கு பிறகு அடுத்த பிறவி பிறக்கின்ற போது அதை விட கொஞ்சம் கூடுதலாக விளங்க வேண்டும் என்கிறதெல்லாம் படைத்தவனின் சித்தம், அவர் செய்த ப்ரோக்ராமிங் எங்களுக்குள்ளுக்கு. ஆகவே அடுத்த கேள்வி, நாங்கள் இந்த சுருதியை பற்றியே தான் கேட்கின்றோம். சுருதியை பற்றிய அடுத்த கேள்வி, இதிலையும் ஸ்ருதியிலே அதிகமானது எது என்றுதான் கேட்க போகின்றோம். இன்னும் வித்தியாசமான ரெண்டு சப்தங்களை எடுப்போம். இப்ப நாங்க முதல் சொன்ன அந்த லாரியின் அல்லது கண்டெய்னர் என்ற பெரிய வாகனத்தின் ஹார்ன், பெரிய வாகனத்தின் ஹார்ன், இப்ப இன்ஜின் சத்தத்தை சொல்ல, பெரிய வாகனத்தின் ஹார்ன் சத்தம், அது சுருதியில கூடவா அல்லது மோட்டார் பைக் அதின் ஹார்ன் சத்தம் இது சுருதியில கூடவா, எது மெல்லிய குரல், எது பேஸ் இல்லாத குரல் என்றதான் கேள்வி. பேஸ் ட்ரம் என்ன, சுருதியில குறைந்தது. பேஸ் கிட்டார் என்ன, சுருதியில குறைந்தது. லீட் கிட்டார் என்ன, சுருதியில கூடியது. அப்ப எப்படி ஒவ்வொன்றிலும் சுருதியில குறைந்தது கூடியது என்று எல்லா எங்களோட வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் நாங்கள் பல விடயங்களை தாண்டி வருகின்றோம். ஆகவே அடுத்த வகுப்பிலேயே உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் டாக்டர் தர்ஷனன்.